ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய வணக்கங்கள். கடகராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை ராசியில் இருக்கக்கூடிய புத பகவானும் ரெண்டாவது ராசிக்கு மாறுறாரு, சூரியனும் மாறுறாரு. ரெண்டாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. தன வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் நம்ம ரெண்டாம் இடத்தை. அப்போ பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். பலவிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தொழில் உத்தியோகம் ரொம்ப நல்லாயிருக்கும். தொழிலில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள், இப்போ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில் வந்த கருத்து வேற்றுமைகள், நீங்கள் புதிய பார்ட்னர் கிடைப்பாங்க, புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள், இது மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் நீங்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன இந்த ஜாயின்ட்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படுற மாதிரி எதுவும் வராது. அந்த மாதிரி இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு மிக மிக அற்புதமான நல்ல மாதம். முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியங்கள் ஏற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அகலும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மதியூக திறமை அதிகரிக்கும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 269, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, சந்திராஷ்டம திரங்கள் 23, 24,